அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. உதவியும் உபகாரமும். ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், ஒரு நாள் நாங்கள் முற்பகல் நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தோம். அப்போது செருப்பு அணியாத தங்களுடைய உடலை மூடிக்கொள்வதற்கு முழுமையான ஆடைகள் இல்லாத வட்டமாய் கிழிந்த கம்பளி ஆடை அல்லது நீலங்கி அணிந்த ஒரு கூட்டத்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். அவர்களில் அனைவருமே முலர் என்ற குலத்தை சார்ந்தவர்கள்தான். அவர்களது ஏழ்மை நிலையை கண்ட அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முகம் மாறிவிட்டது. உடனே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவித தவிப்பு நிலையுடன் பதட்டத்துடன் வீட்டுக்குள்ளே சென்றுவிட்டு வெளியே வந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தொழுகைக்கு அறிவிப்பு செய்யும்படி கட்டளை பிறப்பித்துவிட்டு தொழுகையை துவங்குகின்ற இக்காமத் என்கின்ற வார்த்தைகளை சொல்லுமாறும் பணித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுவிட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்துகின்ற போது, மக்களே, உங்களை ஒரே ஆன்மாவில் இருந்து படைத்த உங்களுடைய இரட்சகனை பயந்து கொள்ளுங்கள் என்ற அத்தியாயம் 4 சூரத்து நிசா வசனம் 1 ஓதினார்கள். பிறகு சூரத்துல் ஹஷர் என்ற அத்தியாயத்தில் உள்ள நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், ஒவ்வொரு ஆன்மாவும் நாளைக்கென்று எதனை அனுப்பியுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ளட்டும், அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் என்னும் அத்தியாயம் 59 வசனம் 18 ஓதி காட்டி, இதோ வந்திருக்கிறார்களே இந்த முலர் கூட்டத்தார்க்கு நீங்கள் உதவி உபகாரம் செய்யும் முகமாக எதையாவது கொண்டு வந்து கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய இந்த வலியுறுத்தலுக்கு பின்பாக தம் தோழர்களில் ஒவ்வொருவருமே தம்மிடமிருந்து பொற்காசுகள், வெள்ளிக்காசுகள், ஆடைகள், இப்படி கோதுமை, பேரித்தம்பழம் இவைகளையெல்லாம் கொண்டு வந்தார்கள். அந்த வேளையிலே அன்சாரி தோழர்களில் ஒருவர் ஒரு பை நிறைய பொருட்களை கொண்டு வந்தார். அதை தூக்க முடியாமல் அவரது கை திணறியது, என்னால் தூக்க முடியவில்லை என்று கூட சொல்லிக்கொண்டார். பின்னர் தொடர்ந்து மக்கள் தங்களுடைய உதவி பொருட்களுடன் வந்து கொண்டிருந்தார்கள். இறுதியில் உணவுப் பொருட்களாலும் ஆடைகளாலும் 2 குவியல்கள் அளவுக்கு சேர்ந்துவிட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முகம் பொன்னை போன்று மின்னிக் கொண்டிருப்பதை காண முடிந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் இஸ்லாத்தில் ஒரு அழகிய நடைமுறையை உருவாக்குகிறாரோ அவருக்கு அதற்குரிய நன்மையும் அவருக்கு பின் அதன்படி செயல்படுபவர்களுடைய நன்மையும் உண்டு. அதற்காக அவர்களது நன்மையில் எதுவும் குறைந்து விடாது. அவ்வாறே யார் இஸ்லாத்தில் ஒரு தீய நடைமுறையை உருவாக்குகிறாரோ அவருக்கு பாவமும் அவருக்கு பின் அதன்படி செயல்படுபவர்களுடைய பாவமும் அதன்படி செயல்பட்டவர்களுடைய பாவத்திலே இருந்து
எதுவும் குறையாமல் உண்டு என்று கூறினார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 1848 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, அல்லாஹ் உமக்கு உபகாரம் செய்ததை போன்று நீயும் சக மனிதர்களுக்கு உபகாரம் செய். அல் குர்ஆன் அத்தியாயம் 28 சூரத்துல் கசஸ் வசனம் 27 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. உதவி உபகாரம் என்பது காலச்சூழ்நிலைக்கு தக்கவாறு அதை கேட்பவருடைய நிலைகளை புரிந்து கொண்டு சரியான முறையிலே முன்னெடுப்பு செய்து அந்த இடத்திலே நம்முடைய உதவியும் உபகாரமும் அமையப்பெற வேண்டும். ஒரு மனிதன் வழிபாடுகளில் மூலமாக படைத்த இறைவனுடைய பிரியத்தையும் நெருக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. அதே வேளையில் அந்த வழிபாட்டை இரு கூறுகளாக பிரித்து, ஒன்று உடல் ரீதியிலானது, இன்னொன்று உடைமை மற்றும் பொருள் ரீதியானது என்று பிரித்து வைத்திருக்கிறது. படைத்த இறைவனுடைய நெருக்கத்தை பொறுத்தவரை அது சமமாக உபகாரிகளுக்கும் உதவியாளர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று. எனவே அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறுவதற்காக எவ்வாறு உடல் ரீதியான வழிபாடு முக்கியம் என்பதை குர்ஆன் வலியுறுத்துகிறதோ, அதுபோன்று பொருள் ரீதியான வழிபாடும் முக்கியம் என்று வலியுறுத்தி காட்டியிருக்கிறது. இவைகளை புரிந்து கொண்டு தருணத்துக்கு தக்கவாறு நம்முடைய உதவியும் உபகாரம் அமைய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.